அடுத்த 5 ஆண்டுகளில் 320,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்கிறது ஜப்பான். இருதரப்பு உச்சி மாநாட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நாளை 2வது காணொலி உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் இலக்கு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. காணொலியில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சு. அந்தமான் கடற்பகுதியில் நாளை உருவாகிறது அசானி புயல். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை.